தாயக சொந்தங்களுக்கு வணக்கம் தாயகத்தின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளை மேலே திறப்பது தொடர்பில் வழிவந்த அறிவிப்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாது என்றால் இந்த அரசாங்கம் எதற்கு ரிஷாத் பதியுதீனின் மனு நவம்பர் பதினைந்தாம் தேதி பரிசீலிக்க தீர்மானம் மதுபான மூடப்படுவது தொடர்பில் வழிவந்த பொய்யான தகவல் மேல்மாகாண வாகன உரிமையாளர்களுக்கான அறிவிப்பு கோவிட் தொற்றுால் 23 பேர் பலி ఆదిபராசரியர் சம்மல பிரச்சனை பிரதமருடன்ான சந்திப்பிற்கு பின்னரோ மேல்பரி சடவிரோதமாக நியூசிலாந்து செல்ல முயற்சித்த 63 பேர் கைது உலக சந்தையில் பால்மாவின் விலை 7 வருடங்களின் பின்னர் பாரியளவில் உயர்வு தாயையும் மகனையும் வட்டிய அயல் வீட்டார் சுலிபுரத்தில் துயர் சம்பவம் பசியை தாங்க முடியாதவர் எடுத்த விபரீத முடிவு உலகில் ஐந்தாவது இடத்தை பிடித்து இலங்கை தொடர்பான விரிவான செய்திகள் வயது வந்தவர்களின் சமூக சுகாதார பாதுகாப்பு தொடர்பான நடத்தைகளின் அடிப்படையிலேயே எதிர்காலத்தில் நூறு சதவீதமான பாடசாலைகளை திறப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என சிறுவர் நோய்கள் தொடர்பான விசேட மருத்துவர்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது பயணக் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் மக்களில் சிலர் சுகாதார பாதுகாப்பில் இருந்து விலகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது என ஒன்றியத்தின் உறுப்பினர் மருத்துவர் சன்னடி சில்வா கூறியுள்ளார் இது மிகவும் பயங்கரமான நிலைமை இதனால் கடந்த புத்தாண்டு கொத்தனி போல் மீண்டும் கோவிட் கொத்தனி உருவாகக்கூடிய ஆபத்து அதிகம் உள்ளது பயணக் கட்டுப்பாடுகள் மற்றும் தடுப்பூசி விலங்குகள் மூலம் கோவிட் நோய் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது வைத்தியசாலைகளில் கொரோனா நோயாளிகள் மற்றும் ஆக்ஸிஜன் தேவைப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது தடுப்பூசி மூலம் நோயை நூற்றுக்கு நூறு வீதம் கட்டுப்படுத்துவது சிரமம் சுகாதார பழக்கவழக்கங்களையும் நூற்றுக்கு நூறு வீதம் பின்பற்ற வேண்டியது அவசியம் தொடர்ந்தும் டெல்டா வைரஸ் திரும்பு சமூகத்தில் பரவி வருவதால் எதிர்காலத்தில் நிலைமைகள் பயங்கரமானதாக இருக்கலாம் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் சமூகத்திற்குள் நோய் பரவுவதன் அடிப்படையிலேயே மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவது குறித்து தீர்மானிக்கப்படும் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி வழங்குவதில் பிராந்திய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை முதலிடத்தில் உள்ளது இன்னும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்றார் அவர்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக்கொடுக்க வேண்டியது பெற்றோரின் கடமை எனவும் சான்நடி சில்வா குறிப்பிட்டார் சமையல் எரிவாயு சீமந்து பால்மை போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விருப்பத்திற்கு ஏற்ப ஆகாய உயரத்திற்கு அதிகரித்து செல்லும் போது அதனை கட்டுப்படுத்த முடியாது என கூறுவதாயின் இந்த அரசாங்கம் எதற்கு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் அரசாங்கத்துக்கு நாட்டை கட்டியெழுப்புவதை விடுத்து குறைந்தபட்சம் பொருளாதாரத்தை கூட முகாமைப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதனை நன்றாக நிரூபித்துள்ளது மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான பிரச்சினைகளில் இருந்து மக்களை மீட்டு அவர்களின் அன்றாட வாழ்க்கையை சுமூகமாக பேணுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான திறன் அரசாங்கத்திடம் இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக விலகி இந்த நாட்டை கட்டியெழுப்ப கூடிய குழுவிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் மக்களுக்கான அனைத்து வருமான வழிகளும் தடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நாட்டில் போசாக்கு குறைபாடும் அதிகரித்து வருகின்றது மக்கள் ஆதரவற்ற நிலையில் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அவரது சகோதரர் தம் பயங்கரவாத

இன்று நீதியரசர் விஜித் மலல் கொடு சமூகம் அளித்திராத நிலையில் முர்து பெர்னாண்டோ மற்றும் காமினி அமரசேகர் ஆகிய இருவர் கொண்ட குழா முன்னணியில் இம்மனு பரிசீலனைக்கு வந்தது எதிர்போதும் மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணிகளானு உள்ளிட்டோருக்கான ஜனாதிபதி சட்டத்தரணி முஸ்தபா மன்றில் ஆஜரானார் பிரதிவாதிகளுக்காக இந்த மனு மீதான பரிசீலனைகளில் ஆஜராகி வரும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னுக்கும் நேற்று மன்றில் ஆஜராகாத நிலையில் அந்த திணைக்களம் சார்பில் மேலதிகம் நரேன்புள்ளே மற்றும் சிரேஷ்ட அரசு சட்டவாதி கலாநிதி அவந்தர் ஆகியோர் மன்றில் ஆஜராகினர் இந்த நிலையிலேயே பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மனுக்கள் மீதான பரிசீலனைகள் எதிர்வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு எடுக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபதாம் இருபத்தோராம் திகதிகளில் நாடிலாவிய ரீதியில் உள்ள மதுபான சாலைகள் மூடப்படுவதாக வெளிவந்த தகவல் உண்மைக்கு புறமானது என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது பூரணை தினமான இருபதாம் திகதி மாத்திரமே மதுபான சாலைகள் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் வாகன வருமான அனுமதி பத்திரம் இன்று முதல் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே விநியோகிக்கப்படும் என மேல்மாகாண தலைமை செயலகம் அறிவித்துள்ளது அதன்படி வாகன வருமான அனுமதி பத்திரங்கள் ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கணினி அமைப்பு செயலிழந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேல்மாகாண தலைமை செயலகம் தெரிவித்துள்ளது நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை பதினூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை இணக்கப்பாடியின்றி முடிவடைந்துள்ளதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவிக்கிறது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்து தொழிற்சங்கங்கள் நாளைய தினம் ஆராய உள்ளதாகவும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் அறிவித்துள்ளது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் இன்று நண்பகல் அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது கடல் மார்க்கமாக சட்டவிரோதமான முறையில் நியூசிலாந்து செல்ல முயன்ற அறுபத்தி மூன்று பேர் திருகோணமலையில் காவல் கைது கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை இவர்கள் திருகோணமலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட துறைமுக வீதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்திக்க நபர்கள் கிணொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா முல்லைத்தீவு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என காவல்துறை உடகப் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது சர்வதேச ரீதியில் உற்பத்திகளில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மீண்டும் உலக சந்தையில் பால்மாவின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது குறிப்பாக பால்மா உற்பத்தி ஏற்றுமதியில் முன்னணி வகிக்கும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நியூசிலாந்தில் உற்பத்திகளில் வீழ்ச்சி ஏற்பட்டமையே இந்த விலை அதிகரிப்புக்கு பிரதான காரணமாகும் இதன் காரணமாக அமெரிக்க சந்தைகளில் பால்மா உள்ளிட்ட பால் உற்பத்திகளுக்கான கேள்வி அதிகரித்தது பால் மற்றும் பிற உற்பத்திகளுக்காக பயன்படுத்தப்படும் பால்மா எளிதாக ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய கால் உற்பத்தியாக கருதப்படுகிறது குடும்ப பெண் மீதும் அவருடைய மகன் மீதும் மேற்கொள்ளப்பட்டு தாக்குதல் படுகாயமடைந்த நிலையில் இருவரும் யாழ் போதனா சம்பவம் வட்டக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவர்கையில் அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக நாற்பத்தி வயதான குடும்ப பெண் மீதும் அவருடைய பதினாறு வயதான மகன் மீதும் கத்தியால் வட்டியுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் சங்கானி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வட்டிக்கோட்டி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அயல் வீட்டாரான ஒரு வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்துறையைச் சேர்ந்த நிமல் என்பவர் பசியை தாங்க முடியவில்லை என்று கூறி இன்று உயரமான தென்னை மரத்தில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை மரத்திலிருந்து இறங்குமாறு தெரிவித்தனர் அவர் மரத்திலிருந்து இறங்கியதும் பொருட்கள் அடங்கிய பொதிகளை அந்த நபரிடம் கொடுத்து பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்தனர் மரத்திலிருந்து கீழே இறங்கிய நபர் மற்ற அனைவரிடமும் சாமான்கள் இருந்த போதிலும் தனக்கு எந்த சாமானும் கிடைக்கவில்லை என்றும் அவர் மரத்திலிருந்து குதிக்க நினைத்து மரத்தில் ஏறியதாகவும் கூறினார் சர்வதேச பத்திரிகை நடத்திய வாசகர்களின் கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தரவரிசையில் இலங்கை பிடித்துள்ளது இந்த பட்டியலில் போர்த்துகல் முதலிடத்திலும் நியூசிலாந்து ஜப்பான் மற்றும் மொராக்கோ முறையை மூன்று மற்றும் நான்காவது இடத்திலும் உள்ளன உலகின் சிறந்த உடற்பயிற்சி மையமாக இலங்கையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள குறித்த இதழ் அதன் வாசகர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் இந்த தரவரிசையை உருவாக்கியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்து